வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருடமும் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை அமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை. மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் எதிர்க்கட்சியால் கையளிப்பு. ஜேவிபிக்கு எதிராக ரணில் பயன்படுத்த உள்ள 3 தந்திரோபாயங்கள் அனுர பகிரங்கம். பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் சாந்தனின் பூதவுடல் எள்ளங்குளத்தில் நல்லடக்கம். நள்ளிரவு முதல் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தில் மாற்றம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு மரண தண்டனை விதிப்பு. அடுத்த வருடமும் தற்போதைய அரசாங்கம் அமையும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் கிராமத்திற்கு செல்லாவிட்டால் அரசாங்கம் காணாமல் போய்விடும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, அபிவிருத்திக்காக வழங்கப்படுகின்ற பணத்தை கிராமத்திற்கு எடுத்து சென்று கிராமத்தின் அபிவிருத்திக்கு நேரடியாக பங்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசியத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் அதேபோல் ஏனைய மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கும் நபர்தான் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என்று பொதுஜன பிரமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல கரியவசம் தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆளுந்தரப்பிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அடிப்படையற்றவை. நாடாளுமன்றத்தில் பொதுஜன பிரமணவின் வசம் பெரும்பான்மை பலம் உள்ள நிலையில் எதிர்க்கட்சி பக்கம் செல்ல வேண்டிய தேவை எமக்கில்லை. ஜனாதிபதி தேர்தல் தற்போதைய பிரதான பேசு பொருளாக காணப்படுகின்றது. அரசியல் அமைப்புக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பிரமுன வலியுறுத்தியுள்ளதாக எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுவது அடிப்படையற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு நாங்கள் வலியுறுத்தவில்லை. எந்த தேர்தலை நடத்தினாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். உடல் நலக்குறைவால் இந்தியாவில் மரணித்த சாந்தனின் பூத உடல் இள்ளங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த சாந்தனின் இறுதி கிரியைகள் அவரது இல்லத்தில் நேற்றைய தினம் முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமானது. இறுதி கிரியைகள் நிறைவு பெற்றதும் பூத உடல் ஊரில் உள்ள சனசமூக நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாந்தனின் பூத உடல் பூர்வீக இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் சாந்தனின் பூத உடல் வெல்வெட்டித்துறை பொலிகண்டி ஊடாக இள்ளங்குளம் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நேற்றிரவு 7:45 அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய சாந்தனென்ற சுதேந்திரராசா சென்னையில் வைத்து கடந்த 28 காலமானார். குறித்த கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த சாந்தன் விடுவிக்கப்பட்டு திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை அடுத்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். எவ்வாறாயினும் அவர் மரணிப்பு காரணமாக கடந்த 28 காலை உயிரிழந்ததாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 447 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 லிட்டர் சூப்பர் டீசல் 458 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 257 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை மற்றும் ஓட்டோ டீசலின் விலையில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை 21.9% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 30 குறைந்த மின்சார அலகுகளுக்கான கட்டணம் 33% குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 28% குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 61 முதல் 90 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 30% குறைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் 90 முதல் 180 வரையான அலகுகளுக்கு 24%, 180 மேற்பட்ட அலகுகளுக்கான கட்டணம் 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சமய வழிபாட்டு தலங்களுக்கான கட்டணம் 33%, விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்கான கட்டணம் 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரச நிறுவனங்களுக்கான கட்டணம் 22%, பொதுவான கட்டணம் 23% குறைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் கையளிக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அதநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குறித்த பிரேரணை மீதான விவாதத்திற்கான தியதியை பெற்றுக்கொள்ள உத்தேசித்துள்ளோம். முன்னதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த திருத்தங்களை உரிய முறையில் மேற்கொள்ளாது இணையவழி கட்டுப்பாட்டு சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துடன் இதனை சுட்டிக்காட்டிய போதும் அதனை சட்டமாக்கும் சபையில் சபாநாயகர் கையெழுத்திட்டதாகவும் அந்த கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் காரணமாகவே சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனக்கு எதிராக 3 விளம்பர உத்திகளை பயன்படுத்த உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்காக ஜனாதிபதி விளம்பர நிறுவனங்களின் உதவியை நாடியுள்ளார். 1983 வன்முறைகள், 1988-89 வன்முறைகள் மற்றும் 2022 மே 9 இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக வைத்து JVP-யை இலக்கு வைக்க வேண்டும் என்று இந்த விளம்பர நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்பட்ட நபர் ஒருவரிடம் இதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் இஷ்டமற்றலை ஏற்படுத்த ஜனாதிபதி முயல்கின்றார் என்றும் JVP-யின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று கூறினாலும் ஒரு கணனியை கூட வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விசனம் வெளியிட்டுள்ளார். முனராகலை மாவட்டத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் 118 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் டிஜிட்டல் மாற்றமிகு யுகத்தை உருவாக்குவதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் நாட்டிலுள்ள பாடசாலைகளில் 40,000 ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. நாட்டிலுள்ள சில பாடசாலைகளில் ஒரு கணனி கூட இல்லாத நிலை காணப்படுகின்றது என்று குறிப்பிட்டார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி வடக்கு மாகாண மீனவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த பேரணியில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கமைய இன்றைய தினம் காலை 10:30 யாழ் மாவட்ட செயலகத்தின் முன் ஆரம்பமாகும் குறித்த பேரணியில் இலங்கை ஜனாதிபதிக்கான மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாகவும் பாரத பிரதமருக்கான மகஜரை இந்திய துணை தூதுவர் ஊடாகவும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் நாளைய தினம், அதாவது 3 மாதம் 5 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 அளவிலே யாழ் மாவட்ட செயலக முன்றலில் இருந்து வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் கடற்தொழிலாளர்கள் இணைந்து ஒரு பேரணியை மேற்கொண்டு அந்த பேரணியிலே இலங்கை ஜனாதிபதிக்குரிய மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்குரிய மகஜரை இந்திய தூதரகம் ஊடாகவும் வழங்குவதற்கு கடற்றொழிலாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளைய தினமும் யாழ் மாவட்ட அரச மாவட்ட செயலகம் ஒன்றிலே ஆரம்பமாகி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு ஜனாதிபதிக்குரிய மகஜரையும்
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்குரிய மகஜரை இந்திய துணை தூதரகம் ஊடாகவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்திற்கு அனைத்து கடற்றொழிலாளர்களையும் நலன் விரும்பிகளையும் இந்த சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் மீதும் அந்த கடல்வாழ் மீனவர்கள் மீதும் இருக்கின்ற பற்றின் காரணமாக உங்கள் அனைவரையும் இந்த அமைதி பேரணியிலே ஒன்றிணைந்து இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு வலியுறுத்தி இந்த மகஜர் வழங்க இருக்கின்றது. இந்த மகஜரிலே 2016 இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே எட்டப்பட்ட பேச்சுவார்த்தை இணக்கத்திலே எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதிலே தான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கின்றது. அதனை முன்கொண்டு சென்றுதான் இந்த மீனவருடைய பிரச்சினை தீர்வு எட்ட முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினர். ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகளை தன்னிச்சையாக தீர்மானிக்கும் அதிகாரம் தனியார் நிறுவனங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மூலப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாகவே உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்த நேரிட்டதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வேலிகுட காவல் நிலையத்தில் கடமையாற்றிய 2 காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. வேலிகுட காவல் நிலையத்தில் பணிபுரியும் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவருக்கும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவருக்குமே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2005 ஜூலை மாதம் 13 காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டில் பணிபுரிந்த சந்தர்ப்பத்தில் கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் சந்தேக நபர் வேலிகுட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரை 2 காவல்துறை உத்தியோகத்தர்களும் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களான காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபணமாகியுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் அடம்பன் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் மன்னார் மறைமாவட்ட அருட்தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று மாலை 6 இடம்பெற்றுள்ளது. இதன்போது மன்னார் மறைமாவட்ட அருட்தந்தை டிலான் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மன்னார் அடம்பன் பகுதி ஊடாக அருட்தந்தை மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேளையில் எதிரே வந்த கனரக வாகனத்துடன் மோதினதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தை விட உயர்வடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வடமேல் மேல் மற்றும் தென் சப்ரமுவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் வறட்சியான காலநிலையை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கைகளுக்காக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் நீர்ப்பாசன வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.